நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் இளைய தளபதி விஜய் அவர்கள் ஆன் ஸ்டேஜ். எல்லார் மனசுலையுமே ஓடிட்டு இருக்க கேள்வி, அண்ட் முக்கியமா நாங்க எல்லாருமே கேட்க நினைச்சோம், இந்த படம் பார்க்கும்பொழுது முற்றிலும் மாறுபட்ட இளைய தளபதியை நாங்க பார்த்தோம். உங்களுடைய படங்கள் திருப்பாச்சி, சிவகாசி, கில்லி, போக்கிரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிற்கும் பொழுதே அந்த தியேட்டரே அதிரும். உங்களுடைய பஞ்ச் டைலாக்ஸ் ஆகட்டும், உங்களுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், இப்ப நீங்க இருக்க மாதிரியே இல்லை, அதுல டோட்டலா ஒரு 200% வேற மாதிரி ஒரு விஜய் சாரை நாங்க பார்த்துருக்கோம். ஆனா இந்த படத்துல அதுக்கு டோட்டல் கான்ட்ராஸ்டா, அண்ட் அது அப்படி மாற முடியும், அப்படி மாறணும் அப்படின்ற உங்களுக்கு ஆசை நிறைய நாள் இருந்ததா? இல்லை இந்த படம் கதை கேட்டோன்னு ஓகே பண்ணலான்னு? இல்லை, அதான் ரொம்ப நாளாகவே என்னோடய ஸ்டைல்லேருந்து மாறி ஒரு படம் பண்ணணும்ன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகே, ஸோ அதுக்கு கரெக்டான இந்த படம் நண்பன் மாட்டுச்சு. ஸோ கூடவே சார் டைரக்ட் பண்ணுறாருன்னொன்னே ஒரு டபுள் சந்தோஷம். ஸோ எனக்கே ரொம்ப புதுசாக இருந்தது, மறுபடியும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எல்லாம் மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சத்யராஜ் சார் வந்து சொல்லும்பொழுது உங்களுடைய படங்களை வந்து நான் நிறைய ரசித்து பார்த்துருக்கேன், இப்போ சொல்லும்போது கூட நான் இவ்வளோ யூத்ஃபுல்லாக இருக்கிறது காரணம் உங்களுடைய படங்கள்லாம் பார்த்தது தான் அப்படின்னு கூட சொன்னார். அண்ட் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த படத்தில் இல்லை, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு மேடையிலையும் என்னை பற்றி அவர் பெருமையாக பேசும்போது அதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு என் படங்கள் பார்த்து ரொம்ப ரசிப்பேன்னு, பட் நான் அவருடைய எவ்வளோ பெரிய ஃபேனுன்றது அவருக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவருடைய பல படங்கள் குறிப்பாக சொல்லணும்னா அமைதி படையெல்லாம் எத்தனை வாட்டி பார்த்துருக்குன்னு எனக்கே தெரில. ஸோ இன்னும் ஏதாவது ஒரு சீன் டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒருத்தரை சிரிச்சுக்கிட்டே கிண்டல் பண்ணு அப்படின்னா டக்குன்னு டொயின்னு அவர் ஃபேஸ் தான் வந்து முன்னாடி நிற்கும், சத்யராஜ் சார் ஃபேஸ் தான். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்காரு. உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கணும்னு ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கான், கேட்குறேன். ஆமாம் ஆமாம் சார், இது வந்து ஏற்கனவே ஒரு ஷோவில் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன், கேட்டு நீ கூட திட்டிலாம் இருக்கிறீங்க. நீ தான் ஹீரோ ஆயிட்டல்ல, இன்னும் இங்கே என்னென்ன பண்ணிட்டுருக்க? ஆனால் ஹீரோ ஆயிட்டேன்னு நீங்கள் சொல்லும்போது தான் சார் உண்மையிலே எனக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆகுது. இன்னைக்கு நைட் இல்லை, இன்னைக்கு நைட் இல்லை, இன்னும் ஒரு வருஷம் நான் வரும்போதே கேட்டேன் கம்பேர் பண்ணுறது யாருன்னு, சிவா கார்த்திக் என்னவனே ஐயோ சார் நான் உங்ககிட்ட என்னைக்காவது அப்படியே நடந்திருக்கிறேன்னு? நடந்திருக்கியே, நடந்திருக்கேனே, அதை வேற சொல்லிட்டாரு. இப்போ இதுக்கப்புறமும் இந்த கேள்வியை கேட்கலாமா கேட்கக்கூடாதா ஒரு டவுட்டாக இருக்கு. கேட்கலாமா சார் உங்கள்கிட்ட? கேட்கலாம்ல சார். எல்லாருக்கும் இந்த கேள்விக்கு வந்து பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச நடிகை யார்? வழக்கமாக சொல்கிற பதில் தான் எல்லாரையும் பிடிக்கும். இல்லை, ஆப்ஷன் வேற கொடுத்துருக்காங்க சார், மூணு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, மூணு ஆப்ஷன் வேற இருக்கு. ஆப்ஷன் இல்லாமல் இப்போல்லாம் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணுறதே இல்லை. நண்பன் இலியானாவா, காவலன் அசினா, வேலாயுதம் ஹன்சிகாவா? ஹன்சிகா. ஹன்சிகா. ஒரே நிமிஷம் விஜய், மிஸ்ஸஸ் விஜய்கிட்ட மைக் கொடுங்க டக்குன்னு. மிஸ்ஸஸ் விஜய்கிட்ட மைக் கொடுங்க. இங்கிருந்து கண்ணசைத்து ஒரு பர்மிஷன் கொடுங்க விஜய், ஒரு சின்ன கேள்வி தான். பர்மிஷன் ப்ளீஸ். ஓகே, ஒரே கேள்வி தான், சிம்பிளான கேள்வி தான். அவர் யாரோடு ஜோடி சேர்ந்து நடிக்கும் போது நல்லா இருக்கு இந்த ஜோடி பொருத்தம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? ஜெனிலியா. 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 நான் அவர் வந்து ஹன்சிகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ரீசன் சார்? அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆப்ஷன் அந்த மூணு தான் கொடுத்தீங்க. ஆப்ஷன் மூணு. ஓ, அதில் நாங்கள் ஜெனிலியா விட்டுட்டோம்.